வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கலை. வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் சந்தோஷமாக ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக தான் இருப்பீங்க நான் நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஆரி ஒர்க் பண்ண ப்ளவுஸ் டிசைனை உங்ககிட்ட நான் காமிக்க போகிறேன். ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு, கம்மியான பட்ஜெட் தான் இது. ஆனால் ஸ்லீவில் மட்டும் நம்ம வந்து பெண்டன்ட் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்கோம். ரெண்டு ஸ்லீவ்லேயும் ஃபுல்லாக நிறைய பீடு ஒர்க் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஸ்டோன் ஒர்க்கு பெண்டன்ட் வச்சு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்லீவில் மட்டும் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி, பேக் நெக்கு ஃப்ரண்ட் நெக் எல்லாமே கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிற மாதிரி. இது அப்படியே கண்டினியூவாக வருது, பேக் நெக்கு அப்படியே கண்டினியூவாக அதே டிசைன் தான். இதனுடைய ஸ்கர்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதே கலரில் இதனுடைய ஸ்கர்ட்டு. இவங்க வந்து செட்டாக எடுக்காமல் மிக்ஸ் மேட்ச் பண்ணியிருக்காங்க, அதாவது ஃபுல் சாரீ அப்படியே எடுத்துகிட்டு வந்து. ஏன்னா இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா அவங்க மெட்டீரியலில் போய் பார்க்கும்போது அவங்களுக்கு ஸ்கர்ட்டுக்கு தேவையான அளவு நீள அகலம் பத்தாததுனால அவங்க வந்து ஃபுல் சாரீ எடுத்துகிட்டு வந்துட்டு, சாரியில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம முந்தானியை மட்டும் அவங்க கட் பண்ணிட்டாங்க. முந்தானியையும் அதனுடைய ப்ளவுஸையும் கட் பண்ணிவிட்டு அவங்களுடைய அந்த இதே சாண்டில் கலரில் இந்த கலரில் பார்டர் வந்த மாதிரியான சாரீ அது. ஃபுல்லாக இந்த மாதிரி காப்பர் ஜரியில் இருந்துச்சு. அவங்க ஸ்கர்ட்டை வந்து ஃபஸ்ட்டே வாங்கிட்டு போயிட்டாங்க, அதனால் என்னால் காமிக்க முடியல. ஸோ அந்த மாதிரி சாண்டிலில் வந்து ஃபுல்லாக ஜரி வந்த மாதிரி டிசைனு, ஜரி ஒர்க்கில். இது வந்து பார்டர், கீழேயும் மேலேயும் பார்டர் இருந்தது. ஸோ மேலே இருக்கிற அந்த பார்டரை மட்டும் நான் கட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற பார்டரை மட்டும் வச்சுட்டு அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஃபோர் மீட்டர்ஸில் நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்கர்ட் ஸ்டிச் பண்ணியாச்சு. முந்தானியும் அதுக்கு கொடுத்த ப்ளவுஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த மெட்டீரியல் பார்த்திங்க அப்படின்னா அவங்க தனியாக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, அந்த ஸ்கர்ட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தனியாக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி இதே கலரில் மேட்ச் ஆகிற மாதிரி அவங்க வந்து ஹாஃப் சாரியும் தனியாக மேட்ச் பண்ணி அவங்க எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் மேட்ச் பண்ணி கொண்டு வந்த ஹாஃப் சாரீ. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ரெண்டு ஸ்லீவ்லேயும் ரொம்ப நல்ல கிராண்டாக வந்திருக்கு, பெண்டன்ட் ஒர்க்கு ரொம்ப அழகாக வந்திருக்கு. இது வந்து எல்போ ஸ்லீவு. ஸோ இந்த மாதிரி பெண்டன்ட் ஒர்க் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்லீவை வந்து ரொம்ப டைட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஏன்னா ரொம்ப டைட்டாக, அதாவது கரெக்டான ஃபிட்டில் கூட வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு அது வந்து அழுத்தமாக இருக்கும். ஏன்னா இது வந்து இந்த பெண்டன்ட்டை வந்து உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும்போது உள்ளே வந்து அந்த கம்பி மாதிரி குக்கி மாதிரி உள்ளே இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோன்னா அவங்களுக்கு வந்து கையில் வந்து அது அழுந்திக்கிட்டே இருக்கும் ரொம்ப நேரம். அப்புறம் இந்த ப்ளவுஸ் அவங்க போட்டிருக்கவே முடியாது. ஸோ அதனால் கொஞ்சமாக லூஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறது தான் நல்லது. அப்போ தான் அவங்களுக்கு வந்து அது ரொம்ப நேரம் அந்த ப்ளவுஸை வந்து அவங்களால போட்டிருக்க முடியும். ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இன்னொரு எம்ப்ராய்டரி ப்ளவுஸு கூட நான் வந்து காட்ட போகிறேன். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் காமிச்ச அந்த ப்ளவுஸினுடைய அந்த கஸ்டமரோட அம்மாவுக்கு எம்ப்ராய்டரி பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக நிறைய பீட் ஒர்க்கு, த்ரெட் ஒர்க்கு அட்டாச் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லா கிராண்டாக இருக்குது, ஃபில்லிங்காக இருக்குது, பார்க்குறக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்குது. இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா கட்தானா யூஸ் பண்ணியிருக்காங்க, சும்மா பொடி பொடி கட்தானா யூஸ் பண்ணியிருக்காங்க, ரவுண்ட் பீட்ஸு. இங்கெல்லாம் ஃபுல்லாக ப்ளூ கலரு, அப்புறம் வந்து சாரீ வந்து பிங்க் கலர், பிங்க் கலர் நல்ல லைட் பிங்க் கலரில் பார்த்தா அப்படியே பளிச்சுன்னு தெரியும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பிங்க் கலர் தான் இதனுடைய சாரீ. ஸோ இந்த டிசைன் பார்த்திங்க அப்படின்னா அவங்களே வந்து எனக்கு செலக்ட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே டிசைனில் தான் நம்ம வந்து அவங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம். அவங்க நல்ல பாடியாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கஸ்டமருக்கு தான் நம்ம வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். நல்ல நெக்கும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல டீப்பான நெக்கு, ஸ்லீவும் நல்ல பெரிய ஸ்லீவு. ஸ்லீவ் ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம். கீழே இருக்கிற பார்டரு, இந்த பக்கம் இருக்கிற பார்டரையும் ஒரே மாதிரி டிசைனில் ஃபில் பண்ணியிருக்கோம். சென்டர் வந்து கொஞ்சம் எம்டியாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதுலேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 ஃப்ளவர்ஸ் வச்சு ஃபில் பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ளவர் கரெக்டாக சென்டரில் வர்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச்சில் அங்கங்கே பீடு வச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு மேலே வந்து த்ரெட்டில் வச்சு ஒரு லீஃப் மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். இந்த டிசைனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.
ஃப்ரண்ட்லேயும் இதே மாதிரி தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த பேக்கில் என்ன ஒர்க் பண்ணியிருக்கோமோ அதே தான் ஃப்ரண்ட்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கோம்.